ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகிஸ் வேர்ல்ட். என்னடா இன்ட்ரோடக்ஷன் மெட்ரா சமையல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி செஃபி ஆண்டி செஞ்ச பலாப்பழம் பாயசம் தான் வந்து எப்படி மினியேச்சராக செய்ய போகிறோம்னு பார்க்க போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு வந்து பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து ஏற்கனவே ஜவ்வை சேர்ந்து வேக வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வை சேர்த்த உடனே அடுப்பு வச்சுக்கோ, தண்ணி ஊற்றி கலரிங்க இருங்க. இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து நல்லா வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பலாப்பழம் வந்து பாதியால் வந்து வெந்திருக்கணும், வெந்துருச்சான்னு வந்து பார்க்கலாம். நல்லா வந்து பாதியால் வந்து வெந்துருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ வந்து ஒரு கடாயை வந்து வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து சூடான அப்புறம் வெல்லத்தை வந்து சேர்த்து நல்லா வந்து வெல்லம் வந்து கரையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரையில் மிக்ஸ் பண்ணால் போதும், பாகு பதெல்லாம் வந்து தேவையில்லை. இதுக்கு வந்து வெள்ளத்தில் வந்து கல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்ச வெள்ளத்தை பாயசத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஏலக்காயும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற்றுறது வந்து ரெண்டாம் பால் வந்து ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முதல் பால் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே வந்து இறக்கி வச்சிடலாம். பாருங்க நல்லா வந்து கொதிக்குது, வந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சு நெய் ஊற்றி அதை வந்து முந்திரி அப்புறம் திராட்சை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா வந்து செவந்து பால் பாலாக ஆன அப்புறம் வந்து எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயாசத்தில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்டெஃபி ஆண்டி சொன்ன மாதிரி நாக்கில் வச்ச உடனே கரையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.